உடம்புலையும் உள்காயம் ஏற்படணும், அவன் உள்ளத்தையும் காயப்படுத்தணும். எனக்கு கட்டுராஜ் தெரியும். தம்முகள்ரா, தம்குர்ரா. அப்ப நீ எனக்கு பீர் கொடு. இருக்கிறதே ரெண்டு, இதுல மூணு பேரும் ஷேர் பண்ணா போதும் இருக்காது. சிகரெட் என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, அதை எப்படி ஷேர் பண்றது? எப்படி தம்பி இருக்கீங்க? ராம் இருக்கானா? இது ராமுடைய அம்மா. பாட்டில் வச்சு வேடா. வாங்க அங்கிள், ஆண்டி வாங்க. நல்ல பிள்ளைங்க. ராம் எப்படி பார்க்கான்? அவனுக்கு என்ன ஆண்டி, ராஜா மாதிரி இருக்கான். அவனை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. எங்கப்பா போயிருக்கான்? இப்ப வந்துருவா அங்கிள். நேரத்துக்கு சாப்பிட்டு படுக்கறானா? என்ன ஆண்டி அப்படி கேட்டீங்க? வருவான் பாருங்க, பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. ஒரே ஒரு பிள்ளைய பெத்தவனுக்கு
ராஜா மாதிரி சோறுன்னு சொல்லுவாங்க. நான் அதை கூட எதிர்பார்க்கலப்பா, அதை கூட எதிர்பார்க்கல. அந்த ஒரே ஒரு பிள்ளை நடுத்தருவில் அடிச்சு நாய் மாதிரி வந்து நிற்கிறிய, பார்க்கறதுக்கு தாக முடியலப்பா, தாக முடியலப்பா. கட்ராஜ் வர சொன்னார். டேய் ராம், என்னடா ஆச்சு? இல்லடா, நான் கூட வரேன். கட்ராஜ் கிட்ட தனியா தான் வரணும். போடா. டேய் வாடா. ராமுக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்ல அங்கிள். நீ என்ன என்னன்னு கூப்பிடுற? அங்கிள், உனக்கு அப்பா இருக்காரா? செத்து போயிட்டார். இப்ப அப்பாவா கேக்குறேன். சொல்லுடா, சொல்லு என்ன பிரச்சனை? இல்ல, ராமும் பிரியாவும் போதமே. பேர் என்ன? ராம். என்ன சொல்றாங்க? போற உன்னதாண்டா? இப்ப பருப்பு மாதிரி எல்லாத்தையும் காமிக்கிறேன். அப்ப அடிக்க வேண்டியதானே? நம்ம தலைங்களை அடிக்க வேண்டியதானடா? எதுக்கு சார் அடிக்கணும்? எதுக்கு அடிக்க? அனுப்பி விட்டுட்டு வந்தவன அடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஆள் வச்சது என் ஃப்ரெண்டு, அவன் அடிக்க எனக்கு மனசு வரல. இப்பவும் அவனை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். லவ்வுக்காக அடி வாங்குற தப்பு இல்ல. என் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் அவன் மனசுல விழுந்திருக்கும். நீங்க என் மேல கோவப்பட்டா நான் உங்க மேல கோவப்படக்கூடாது. நீங்க என் மேல ஆத்திரப்பட்டா நான் ஆத்திரப்படக்கூடாது. நீங்க என்ன பழி வாங்கினீங்கன்னா நான் உங்களை திருப்பி பழி வாங்க கூடாது. ஆனா நீங்க என் மேல அன்பு செலுத்தினீங்கன்னா நான் திருப்பி செலுத்தணும். அதான் மனுஷத்தன்மை. அந்த பொண்ணு என் மேல அன்பு செலுத்தினா நானும் திருப்பி அன்பு வச்சேன். இது எனக்கு தப்பா தெரியல. அவ உன்னை விரும்புறானே, எதை வச்சு சொல்ற? பேசுறோம், பழகுறோம், இதெல்லாம் அவ எனக்கு எழுதின லெட்டர்ஸ். டேய் மல்லிகா பொண்ணு யாரா கட்டினா? மாரோடி பையன. வாழ்க்கையில முத முறையா ஒருத்தன தப்பா அடிச்சிருக்கா அது நீதான். நீ போனி போ. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுல இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போனி, தைரியமா போ. நமஸ்காரம். யாரு நீங்க? சொல்லி இந்த ஊரே தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். என் பேர் ஜானகிராம, ராமுடைய அப்பா. வாங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க. இது மாதிரி சம்பிரதாயம் எனக்கு கிடைக்காது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்ப என்ன சண்டைப்பட வந்தா? அறிவை நம்பாம அருவாளை மட்டுமே நம்பி வாழ்ந்தவையா எங்க அப்ப? அந்த வழியில வந்திருந்தா இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்க எதுக்கா வந்திருக்க? நியாயமா ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பிரியா, நீ உள்ள போ. இப்ப என்ன அநியாயம் நடந்துருத்து? துளசி இலைய பக்தியோட பறிக்க வந்த என் மாவன் கையில எப்படி முள்ளு குத்துச்சுன்னு கேட்க வந்தேன். ஹலோ, உங்க புள்ள செஞ்ச துரோகத்துக்கு நியாயம் பேசுறடா?
எது துரோகம்? ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா மேல அன்பு செலுத்துறது துரோகம். சீதைய ராமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ராவணனுக்கு இல்ல. போது நிறுத்துங்கய்யா. ராவணனே உங்க ஜாதிக்காரன் இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்களா? எங்களுக்கு தெரியாதா? ஹலோ சார், நீங்க அதிகமா பேசுறீங்க. இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. என் பையன் கிட்ட என்னைய குறைய கண்டீங்க? உங்க வீட்டு வாசல் கட்ட விட அரடி ஒசரமா தான் வளர்ந்துருக்கான். இந்த பாருங்க, நோ மோர் ஆர்குமெண்ட். நீங்க விறகு கட்டைக்கும் தர்ம கட்டைக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. விறகு கட்டையால தான் சமைக்க முடியும், தர்ம கட்டால இல்ல. என் மகன் ஆச்சாரத்தை விட ஆரோக்கியம் தான் முக்கியன்ற அளவுக்கு உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். சாம்பத்தியத்துக்கு சம்பாத்தியம் முக்கியன்ற அளவுக்கு படிச்சு வச்சிருக்கான். பணத்தை விட பண்பாடு முக்கியன்ற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதான் திருப்பி அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காம திரும்பி வந்திருக்கான். இங்க பாருங்க, உங்க ஜாதி வேற எங்க ஜாதி வேற, இதுக்கு மேல விதண்டாவாதம் வேண்டாம். என்ன ஜாதி, என்ன ஜாதி? இப்ப 2002, இந்த நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு, ஆனா அதை விட ஜாதி வெறியில இன்னும் அதிகமா முன்னேறி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி ஒரு சிலராலதான். எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் கற்பகரத்துல இருக்கிற சாமிய சிலை செஞ்சவன் நம்ம ஜாதிக்காரன் சொல்ல முடியுமா? எந்த கீரையா இருந்தாலும் எந்த பயிரா இருந்தாலும் அதை பயிரிட்டவன் நம்ம ஜாதிக்காரன் தான் சொல்ல முடியுமா? பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடும் போதுதான் இந்த ஜாதியில வேணும்னு பத்திரிகையில விளம்பரம் தரும். அவசர ஆபரேஷனுக்கு விளம்பரம் தரும் போது ரத்தத்தோட குரூப் தான் விளம்பரம் தருமே தவிர இந்த ஜாதியில தான் ரத்தம் வேணும்னு விளம்பரம் தர்றது இல்லையே. பிராணம் போனதுக்கு அப்புறம் பிராமணன் எவனும் சொல்றது இல்லையா, புறவன் தானே சொல்றான். ஜாதி வெறியோட ஏன் ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைய கொடுக்க நான் தயாரா இருக்க மாட்டேன். நீ என்னையா சொல்றது, உன் பொண்ணு எனக்கு வேணாம். நீங்க எல்லாம் ஸ்ரீதர் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ராம் என்ன தப்பு பண்ணினா? உன லவ் பண்ணல. ராம் என்ன லவ் பண்ணது தப்புனா, ஸ்ரீதர் ராம ஆள் வச்சு அடிச்சதும் தப்புதான். பிரியா உங்களுக்கு தெரியாது ஸ்ரீதர் எவ்வளவு ஃபீல் பண்றான் தெரியுமா? எதுக்கு ராம் இப்படி செஞ்சதுக்கு? அதான் எதுக்குன்னு சொல்லு. உனி நீ இப்பதான் ஸ்ரீதருக்கு ஃப்ரெண்ட், ஆனா ராம் எப்பவோ அப்படி இருந்தவன் தப்பு பண்ணலாமா? எது தப்பு, எது தப்புன்னு சொல்லுங்க. இது பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ராமும் நானும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதுல எந்த மாற்றமும் இல்ல. ராமும் உங்க ஃப்ரெண்ட் தானே, அவனை எதுக்கு அடிக்கணும்னு உங்கள யாராவது ஒருத்தர் ஸ்ரீதர் கிட்ட கேட்டேலா? லவ் அன்பு ஒண்ணு தானே, அது ஆணோடவோ பெண்ணோடவோ வரும்போது அந்த அன்ப லவ்னு பேர் மாத்திரும். தட்ஸ் ஆல். உங்க ஃப்ரெண்ட் ஸ்ரீதர் கிட்ட சொல்லுங்க, அடிக்க அடிக்க அம்மை கல்லு தான் நகரும், ஆனா அன்பு இல்ல. ஸ்ரீதர் எனக்கு அண்ணன் நடந்துக்கல, நீங்களாவது அப்படி இருக்க முயற்சி பண்ணுங்க. என்னடா பண்ண போற? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், அத பிரியா கிட்ட சொல்லணும். டேய், இவனுக்கு எங்க இங்க வரானுங்க? வரட்டும் பாப்போம். சாரி ராம். எப்படிரா திடீர் ஞானம் பிறந்தது? இல்ல டானி, பழசெல்லாம் மறந்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஸ்ரீதரை தனியா விட்டு வந்துட்டீங்க? என்னடா எங்க மேல நம்பிக்கை இல்லையா? டே எதுக்குடா தேவையில்லாத ஆர்குமெண்ட்? ராம், பிரியா எங்ககிட்ட வந்து பேசினா, லவ்னா என்னன்னு அப்பதானே எனக்கு புரிஞ்சுது. ஸ்ரீதரோட ஈகோக்கு ஆதரவா இருக்கிறத விட பிரியாவோட மனசுக்கு துணையா இருக்கலாம் தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். டே ராம், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டா நாங்க பண்றோம். இப்ப என்ன வேணும் கேளுடா. எங்களுக்கு ஒரு ஸ்பை வேணும். அதுவும் சரிதான், உன்னி மேல ஸ்ரீதருக்கு டவுட் வராது, அவன் போனா பிரியாவை ஈஸியா பாத்திரலாம். சூப்பர் ஐடியாடா, லெட்டர் எழுதி குடுறா, உன்னிய கொண்டு போய் குடுக்க சொல்லலாம். இல்லடா, நானே அவகிட்ட தனியா பேசணும். இது ரொம்ப ஓவர். இதுக்கு பேர் தான் காதல் நமச்சல். எக்ஸ்கியூஸ் மீ, யாருக்காவது செல்போன் வேணுமா? செகண்ட் ஹேண்ட்ல இருந்து புதுசு வரைக்கும் என்கிட்ட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எந்த ஸ்கீம் வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்.
சார், உங்க பேர் ஜான் பீட்டரா? இல்ல, ஜான் பால். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்தா சர்ச்சில் ஆர்கன் வாசிக்கிற மாதிரியே இருக்கீங்க. அதான் சார், கமல் வாசிக்கிறா? கமல் மாதிரி அழ விட்டலாமா? ஜான், உங்ககிட்ட இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் ஃப்ரீ ஸ்கீம்ல செல் இருக்கா? இது இன்கமிங் ஃப்ரீ, இது அவுட் கோயிங் ஃப்ரீ. இது ரெண்டு நம்பர் சொல்லுங்க. இது 9840100440, இது 9841053626. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு கமல்னா ரொம்ப பிடிக்குமோ? உயிருங்க. டனி, சாரை கூட்டிட்டு போய் 16 வயது நிலைய கமல் மாதிரி மாத்திருங்க. ஓகே, வாங்க சார், வாங்க. ராமகண்ணா, எங்க இந்த செல்ல நீ வச்சுக்கோ. இந்த செல்ல நான் கொண்டு போய் பிரியாட கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை உனக்கு கால் பண்ண சொல்றேன். என்ன நல்லா பேசணும் நினைக்கிற எல்லாத்தையும் பேசு. என்ன? ஓகே. கோழி வளர்த்தா, நாயும் வளர்க்கல, என் மூளையும் வளர்க்கல. வாடா உண்ணி. குட் மார்னிங் மாமி. ஸ்ரீதர் இல்லையே? பிரியா இருக்காளோ? ஒன்னும் இருக்காளா? என்ன விஷயம்? சயின்டிபிக் கால்குலேட்டர் வேணும்னு கேட்டிருந்தா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரலாமே, நீ போ. பிரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட்வைஸா? அது இங்கே நிறைய கிடைக்கிறது. ரெண்டு பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கேன். நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. ராம் உனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காகித ஓட மாட்டான். வாட் டு யூ மீன்? ஐ அம் சாரி, அது எங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு. காகித ஓடம்னா அவன் மூட் அவுட்டாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே பார், கனெக்டிங் பீப்புள். ஐ மீன் கனெக்டிங் பிரியா அண்ட் ராம். இந்தா 9840100440. பேசி கூட நான் வெயிட் பண்றேன். ஹலோ பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பொய் சொல்ல முடியல ராம். பிரியா, நான் உடனே உன்னை பார்க்கணும். என்னால கொஞ்ச நாளைக்கு வீட்டு விட்டு வர முடியாது. நான் சொல்றது கேளு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப கஷ்டம் ராம். எங்க அத்தை இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா. என்னால எங்க வர முடியாது. யாருக்கும் பயப்படாத, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நாளைக்காவது நீ வர ப்ளீஸ் ராம். இப்பல انا ரொம்ப சந்தேகப்படுறா. கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட போக வேண்டாம்னு சொல்லிட்டா. இப்போ நீ நான் சொல்லிட்டே இருக்கேன், ஏன் பொசிஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற? நோ, நீ வர. நாளைக்கு உனக்காக பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து சேர்ந்த கலவை நான். உள்ளே கடவுள், வெளியே மிருகம். உதையை வாங்க பார்த்திடுதே. பிரியா வரமாட்டா. மாடா தான் வரும். அதுக்காக தான் சேஃப்டியா கொடையோட வந்திருக்கோம். காகித ஓடம்
காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம்